வீட்டில இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி வயிறு வலி வரும் ஏதாவது சாப்பாடு ஊட்டப்போனால எனக்கு வயிறு வலிக்குதும்மா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் அதிகப்படியா இருக்காங்க இந்த வயிறு வலி எதனால வருதுன்றதே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது முன்னொரு காலத்துல பாட்டிமார்கள் இருக்கும்போது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நிறைய வேப்பிலை எல்லாம் ஊற்றுவாங்க இது மாதிரியான விஷயங்களை இப்போ ஃபாலோ பண்றதுல்ல அது மட்டும் இல்லாமல் எதனால இந்த வயிறு வலி வருதுன்றதே புரியாம கிட்ட அடிக்கடி போறதும் மாத்திரைகள் அதிகடி எடுத்துக்கிறதும் கொஞ்சம் அதிகப்படியா இருக்குன்னு சொல்லலாம் இந்த குழந்தைங்களுக்கு சிறு வயதுல ஏன் இந்த மந்தம் வயிறு வருது ஓகே இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஃபஸ்ட்டு மோஷன் வந்து டெய்லி பாஸ் பண்ணுறாங்களா அதுவும் டெய்லி மோஷன் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு டைமும் இருக்குது காலை நேரத்தில் போகிறாங்களா இல்லை மதிய நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்தில் வந்து மோஷன் போகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும் இப்போ நார்மலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலை எழுந்த உடனே காலை கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதற்கு பெயரே வந்து காலை கடன் அப்படிங்கிறதுனால காலையில் மலம் கழிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நிறைய குழந்தைங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை இல்லைனா வந்து கிளாஸஸ்னால இல்லை டீச்சர்ஸில் இருக்கக்கூடிய பயத்தினால் யூரின் வந்தாலும் சரி மோஷன் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஸோ காலை எழுந்த உடனே வந்து கண்டிப்பாக மோஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கறத ஃபஸ்ட் கவனிக்கணும் இதுதான் வந்து ஒரு மூல காரணமா நமக்கு அமைது ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் என்ன அப்படின்னா தன்னோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல சப்பியா வந்து கொழு கொழுன்னு இருக்கணும் ஸோ அதே மாதிரி நல்லா சாப்பாடும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டயட் வந்து ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அந்த கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறுதா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் கூட குழந்தைங்க வந்து மோஷன் போகிறதா நிறைய தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் தான் ஒரு முக்கிய காரணம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வற்புறுத்தி அவங்கள கம்பல் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணுவோம் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா அவங்களால சாப்பாடே வந்து ஏற்றுக்காது ஸோ சரியாக சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லி ஒரு சத்து டானிக்கோ இல்லை டாக்டர் கிட்டே வந்துட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே சாப்பிட மாட்டுறாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு மருந்துகள் கொடுங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு டானிக் ஏதாவது கொடுங்க இல்லை நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம குளுக்கோஸ் ஏதாவது ஏற்றிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில் தாய்மார்கள் வந்து இருக்காங்க ஸோ குழந்தைகள் வந்து சாப்பிட்டால் மட்டும் போதுமா ப்ராப்பராக வந்து மோஷன் டெய்லி போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் மோஷன் போகிறது த்ரீ டேஸ் ஒன்ஸ் நிறைய பிள்ளைங்க வந்து வீக்லி ஒன்ஸ் போகிறது கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் ஒரு மூல காரணமாக இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றத விட அவங்க மோஷன் ப்ராப்பராக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் ஸோ இது பேசிக்காக நம்ம பார்த்துக்கிட்டோம் அதை கைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போனதுக்கப்புறமா நல்லா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரீசன் ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கணும் அதான் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றாங்க மாதத்திற்கு ஒரு முறை தான் எடுத்துக்கிறாங்க மாதத்திற்கு ஒரு முறை தான் நாங்கள் ஹோட்டலில் போய் வந்து ஸ்பைசியான ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்ஸு மோஸ்ட்டாக அந்த மைதா பேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ரேராக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு முறை சாப்பிட்டால் கூட டோட்டலாக நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது ஸோ ஒரு முறை அவங்க அந்த மைதா உணவு எடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் ஸோ ஒரு நாளைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை பொழுது அவங்க டைமிங் வந்து மாறிப்போச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க பாஸ் பண்ணக்கூடிய மோஷனும் என்னைக்கு பாஸ் பண்ணாங்களோ அதே டைம் தான் நெக்ஸ்ட் டேவும் பாஸ் ஆகும் நம்ம பாடி வந்து டோட்டலாக வந்து பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி ஸோ நம்ம என்ன பழக்கங்கள் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோமோ அதே மாதிரி மாறிடும் இப்போ குழந்தை வந்து காலையில் ரெகுலராக போய்ட்டுருக்கிற மோஷன் வந்து ஒரு சில மாற்றங்கள்னால ஒரு சில டயட்னால நைட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முறை நைட் பாஸ் பண்ணாலே அடுத்த நாளும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நைட்டு மட்டும்தான் அவங்களுக்கு மோஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமிங் அந்த குடல்களில் வந்து அந்த மலம் எந்த அளவுக்கு தங்கியிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த உடலில் வந்து அந்த டாக்ஸின் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் பாடியில் ஸோ இதுதான் ஒரு மெயின் காரணம் அதனால் ஒரு நாள் கூட அந்த நேரம் தவறி போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டாய்லெட் ஹேபிட்ஸ் அப்படின்னு இருக்குது டாய்லெட்ஸ் வருதோ இல்லையோ மோஷன் வருதோ இல்லையோ காலை எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வாக்கிங் மாதிரி போயிட்டு டாய்லெட் அந்த பொசிஷனில் உட்கார சொல்லணும் மோஷன் வருதோ இல்லையோ அந்த பொஷிஷனில் உட்காரணும் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து மோஷன் வராது அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோஷன் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இதை வந்து நம்ம ஹேபிட்டாக வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடணும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து உட்கார வந்து பொசிஷனும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் இந்தியன் டாய்லெட் நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய வேலைகள் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் எதனால இந்தியன் டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குடல் பகுதிகள் வந்து நம்ம உட்காரும் பொழுது தொடை வந்து அடை வயிற்று பகுதியில் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டாக அது நமக்கு அமையுது உண்மையில் அது ட்ரீட்மெண்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஸோ அதனால தான் நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரணும் நம்ம சொல்கிறோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும் போது எப்படி நம்ம சேரில் உட்காருமோ அது மாதிரி தான் உட்காருவோம் அப்போ வந்து நமக்கு பகுதியில் நமக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இருக்காது ஸோ அந்தளவுக்கு குடல்களும் நமக்கு அசைகிற தன்மை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மோஷனும் ப்ராப்பராக வெளியேறாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது குழந்தைங்க இருந்தே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது ஸோ இது எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்வியல் மாற்றம் தான் ஒரு நோய்க்கு முக்கிய காரணம் நம்ம சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி குழந்தைங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறது குறிப்பாக கலர் கலராக இருக்கக்கூடிய சாக்லேட்ஸு பாக்கெட்டில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாதிரி நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸு பேக்கிங்கில் வரக்கூடியது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மோஷன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சத்து மாவு கஞ்சி தான் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வேப்ப இலை வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே என்னென்னா வயிற்றில் சேரக்கூடிய அந்த பூச்சிகளும் அந்த மலச்சிக்கலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் உடல் சுத்தமாகும்பொழுது பண்ணுறது அவங்களோட வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்கடுத்து விளையாடுற ஹேபிட்ஸே வந்து இன்றைய காலகட்டத்தில் டோட்டலாக மாறி போச்சு ஸோ எல்லாமே வந்து ஒரு குறுகிய வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஒரு குறுகிய ஒரு இடத்துல வந்து இருக்கோம் நான்கு சுபத்திலே இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து சோஷியலாக வந்து பேசுகிறதில்ல நம்ம குழந்தைங்களோட விளையாட விடுறதில்ல கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து விளையாடணும் ஸோ விளையாடும்பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி குழந்தைங்கள் குடிக்கிற தண்ணீரோட அளவு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்து அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ குழந்தைக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் எதுக்காக வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு மோஷன் டைட்டாக வந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எஜுகேட் பண்ணணும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிச்சுன்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணணும் ஸோ ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கிறது நல்லது கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும் காய்கள் நிறைய சேர்த்துக்கணும் சத்தான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் என்னென்ன சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதை நம்ம சாப்பிட்டோம் உடனே குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறோம் ஸோ திட்டுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கணும்னு வந்து தோணாது ஸோ இதனால நம்மளோட உடலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணோம் ஸோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணோம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கடுத்து ஸ்வீட் ஐட்டம்ஸு ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சாக்லேட்ஸை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரேராக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்ல விஷயம் அதே மாதிரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வந்து சர்க்கரை தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமையுது ஸோ குறிப்பாக இந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி பனவெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கோட இம்யூன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெள்ளம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ அதனால் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளை பாரம்பரியமான உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர்லேயும் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ அதிகப்படியாக ஸ்வீட்ஸு இனிப்பு சுவை எடுக்கும் பொழுது வயிற்றுப்பகுதிகளில் பூச்சிகள் வந்து உண்டாகும் புழுக்கள் வந்து உண்டாகும் அதே மாதிரி மலம் சரியா பாஸ் பண்ணலை இப்போ கழிவுகள் வந்தோட தேக்கம் தான் நோயோட காரணம் அப்போ இந்த பூச்சிகள் உருவாகிறதுக்கு காரணம் குடல்கள்ல மலம் தங்கியே இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு பாஸ் பண்ணக்கூடிய மோஷன் போகாம உள்ள ஸ்டோர் ஆயிருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து நமக்கு வேர்ம்ஸா வந்து மாற ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு முக்கிய காரணம் சின்ன பிள்ளைங்களுக்கு பூச்சிகள் இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில ரெண்டு அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ குழந்தைங்க வந்து தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா பற்களை வந்து கடிப்பாங்க ஸோ நர நரன் பல் பற்களை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நார்மலாக ரிலாக்ஸாக தூங்காம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது பற்களை வந்து கடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றில் வந்து பூச்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு சில பிள்ளைகள் வந்து ஆசன வய வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அங்கே ஒரு அரிப்புகள் ஏற்படும் ஒரு இச்சிங் வந்து ஏற்படும் ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும் அதே மாதிரி குறிப்பாக ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம எஜுகேட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு ஸோ இப்போ ஒரு டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சோப் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாஷ் பண்ணி நம்மளோட அது வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணணும் ஸோ நம்ம மோஷன் பாஸ் பண்ணும்போது நமக்கு விரல்களில் வந்து அந்த கழிவுகள் அந்த குறிப்பாக அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும் ஸோ குழந்தைங்கள் நெகத்தை கடிக்கிற ஒரு சில குழந்தைங்கள் வந்து நெயில்ஸ் வந்து கடிப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிடும்போது சுத்தமாக கை கழுவாமல் குறிப்பாக ஸ்டெரைலாக வாஷ் பண்ணாமல் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் போகும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும் ஸோ மெயினாக டாய்லெட்ஸ் போகும்பொழுது உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குறிப்பாக சோப் போட்டு வாஷ் பண்ணுன்றதை நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும் அதுக்கடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து சின்ன வயதுலேருந்து நம்ம எஜுகேட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்துக்கணும் பொதுவாகவே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நான்கு மாதத்திற்கு ஒரு முறை நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் செய்வது நல்ல விஷயம் உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறுச்சுன்னா நம்மளோட ஜீரண உறுப்புகள் ப்ராப்பராக வேலை செஞ்சதுனாலே நமக்கு அடுத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க முடியும் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூச்சி பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சில மூலிகை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம திரும்பவும் அந்த அந்த மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்பப்போ வந்து இந்த வயிற்றில் குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம அப்பப்போ கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்க வந்து நார்மலாக ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக எந்த ஒரு தனியான ஒரு சத்து மாத்திரையோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸோ நமக்கு வந்து தேவைப்படாது இயற்கையான உணவுகளே நம்ம எல்லா விதமான சத்துகளும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம எப்படி வெளியேற்றலாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம கை வைத்தியமாக எப்படி அதை வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன மருத்துவ முறை மட்டும் நம்ம எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பலாசு விதை அப்படின்னு கிடைக்கும் ஸோ பலாசு விதை கருஞ்சீரகம் வாய்விடங்கம் நிலாவறை ரோகிணி ஓமம் சோம்பு இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரோ ரோஹிணி மட்டும் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கோங்க மற்ற மூலிகை எல்லாமே முந்நூறு கிராம் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இதை கஷாய மாதிரியோ இல்லைன்னா வந்து பவுடர் ஃபார்ம்லேயோ காலையில் வெறும் வயத்தில் கொடுக்கலாம் இப்போ கஷாய மாதிரி நீங்கள் போடுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காலை தூங்க எழுந்த உடனே ஒரு ஐநூறு எம்எல் நீங்கள் தண்ணீர் விட்டுட்டு இந்த பவுடரை வந்து மூன்று ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குழந்தைங்களா இருந்தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன ஃபைவ் இயர்ஸ் கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு வயது குழந்தை அப்படின்னா ரெண்டரை எம்எல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எண்பது எம்எல்லிருந்து இருந்து நூறு எம்எல் வரையும் குடிக்கலாம் கஷாயம் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி குடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய எல்லா புழுக்களும் வெளியேறும் அதாவது நாடா புழுக்கள் குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் நிறைய வந்து இருக்குது எல்லா வகையான குடல் பூச்சிகளும் இந்த கஷாயம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும் மோஷன்லேயே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது கஷாயம் மாதிரியும் போட்டு எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பவுடர் ஃபார்மில் எடுக்கலாம் பவுடர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டூ கிராம்ஸ் டூ ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எ வாட்டரில் வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் பொழுது வயிறு வலிச்சு அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும் குடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளும் கம்ப்ளீட்டாக வந்து மலத்தின் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும் இது வந்து நான்கு மாதத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் இது ஒரு முறை அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் விதை ஸோ அந்த மாங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே அந்த விதை வந்து இருக்கும் அந்த மாங்காய் கொட்டைக்குள்ள ஒரு பருப்பு இருக்கும் ஒரு விதை இருக்கும் அது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை பவுட்ரு ஃபார்மில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை கூட நீங்கள் இரவுல வந்து கொடுக்கலாம் ஸோ இதுவும் குழந்தையோட ஏற்ற மாதிரி இது வந்து அதிகமாக கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் மூலிகை அப்படிங்கிறதுனால எந்தவித தொந்தரவுகளும் கிடையாது ஸோ இந்த பருப்பு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஸோ ஒரு டூ டு ஃபைவ் கிராம்ஸோ இல்லை டென் கிராம்ஸோ வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா மோஷனில் கண்டிப்பாக இந்த பூச்சிகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு முறை அதுக்கடுத்து குப்பை மேனியோட வேர் ஸோ வேர் மட்டும் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து வேர்கள் வந்து எடுத்துக்கணும் நல்லா சுத்தம் செஞ்சு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் இல்லை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தேர்ட்டி டு சிக்ஸ்டி எம்எல் எயிட்டி எம்எல் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த வாட்டரை எடுக்கும் பொழுது வித்தின் டூ டூ த்ரீ ஹவர்ஸில் இந்த கஷாயம் குடித்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் குடல்ல தங்கியிருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறும் இது வந்து எளிதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்